ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் சில வெப்சைட்ஸ் ப்ளாக்ஸ் விசிட் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி கேட்கும் இன்க்ளூடிங் உங்களோட இமெயில் அட்ரஸ் அது ட்ரஸ்டட் சைட்ஸானு தெரியாமல் நீங்கள் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணிடாதீங்க அப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண சைட் சேஃப் இல்லைனா ஸ்பேம் மெயில் ரிசீவ் பண்ணுவீங்க அட்வர்டைஸ்மெண்ட் மெயில்ஸ் நிறைய வரும் ஈவன் உங்களோட மெயில்ஸ் எல்லாம் ஹேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் டெமோ பார்க்கலாம் வாங்க நான் இப்போது இமேஜ் எடிட்டிங் பண்ணுறதுக்காக ஒரு நியூ சைட் விசிட் பண்ணியிருக்கேன் அதில் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி கேட்குது தென் நம்மளோட டீட்டெயில்ஸ் லைக் நேம் மெயில் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் என்டர் பண்ண சொல்லி கேட்குது பட் இதுக்கு நான் பர்சனல் மெயில் ஐடி யூஸ் பண்ண போகிறதில்ல இதே மாதிரி ஜாயின்மிங்கிற ஆன்லைன் மீட்டிங் சைட்டை நான் விசிட் பண்ணியிருக்கேன் இதுலேயும் என்னோடய மெயில் அட்ரஸ் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி கேட்குது ஸோ நான் ரெண்டு சைட்டுக்குமே என்னோடய பர்சனல் மெயில் ஐடி யூஸ் பண்ண போகிறதில்ல டெம்ப்ரரி மெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் டெம்ப் மெயில்னு சர்ச் பண்ணுங்கள் நிறைய டெம்ப் மெயில் ஐடி ப்ரொவைட் பண்ணுற சைட்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும் அதில் டெம்ப் ஐஃபன் மெயில் டாட் ஆர்க் இந்த சைட்டை கிளிக் பண்ணுறேன் பண்ணதும் உங்களுக்கு நியூ மெயில் அட்ரஸ் அதாவது டெம்ப்ரரி மெயில் அட்ரஸ் ஜென்ரேட் ஆயிருக்கும் நீங்கள் இந்த ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் தான் இந்த மெயில் அட்ரெஸ் இருக்கும் ஒன்ஸ் ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அகெயின் நியூ மெயில் அட்ரஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த மெயில் அட்ரஸோட இன்பாக்ஸ் இருக்கும் இந்த மெயில் ஐடிக்கு வர மெயில்ஸ் எல்லாம் இந்த இன்பாக்ஸில் இருக்கும் இப்போ நம்ம இந்த டெம்ப் மெயில் அட்ரஸை வச்சு ரெண்டு சைட்ஸ்லையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அந்த டெம்பரரி மெயில் அட்ரஸ் காப்பி பண்ணியிருந்தேன் அதை இங்கே பேஸ் பண்ண போகிறேன் அந்த டெம்பரரி மெயில் அட்ரஸோட நேமையே இங்கே யூஆர் நேமில் கொடுக்குறேன் கீழே பாஸ்வேர்டு கேட்கும் அதுக்கு நீங்கள் உங்கள் பர்சனல் மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிடாதீங்க இதுக்குன்னு யூனிக்காக ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க கேப்ச கேட்குது இதை முடித்ததும் கெட் ஸ்டார்ட்டர்னு கொடுங்க கொடுத்ததும் ரிஜிஸ்டர் ஆகி லாகின் ஆகிடும் இதே மாதிரி ஜாயின்மிங்கிற ஆன்லைன் மீட்டிங்க்கும் நான் சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண போகிறேன் பாஸ்வேர்டு மட்டும் நீங்கள் ஒவ்வொரு சைட்ஸ்க்கும் செப்ரேட்டாக செட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நியூ சைட் விசிட் பண்ணிங்கன்னா உங்களோட பர்சனல் மெயில் ஐடி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க ஜிமெயில் யாஹூ இந்த மாதிரி உங்கள் பர்சனல் மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குன்னு தனியாக ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க தென் கெட் ஸ்டார்டர்னு கொடுத்ததும் சைன் அப் பேஜ் வரும் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்ததும் இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிற டெம்பரரி மெயில் அட்ரெஸ்க்கு ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வந்திருக்கோம் அதை கிளிக் பண்ணி இந்த ஜாயின் மீ அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கெல்லாம் மெயில் அட்ரஸோட ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி கேக்குதோ அது உங்களுக்கு சேஃப் இல்லைன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி டெம்பரரி மெயில் அட்ரஸ் ஒன்று ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க உங்க பர்சனல் டீடைல்ஸ் அண்ட் மெயில்ஸ் எல்லாம் ஹேக் ஆகாம சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அண்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கணும்னா மறக்காம மெகாமைன் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை